திராவிடம்னு ஒரு கருத்தியலே கிடையாது. 1950களுக்கு பின்னாடி வந்து ஈவே ராமசாமி அவர்களே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற வேறு யாருமே கன்னடனோ மலையாளியோ யாருமே அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் திராவிட நாடு பார்க்க போகிறேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தினர் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொல் திராவிடங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல் தான். வரலாற்றுப்படி பார்க்க போனால் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைன்னு ஒன்று கிடையாது. இவ்வளவோ கல்வெட்டுகள் கிடச்சிருக்குது, இவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்குது, இவ்வளோ இலக்கியம் இருக்குது, எதுலேயுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவர் அடியார் முறைன்னு இருந்தது. பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக ஒருபோதும் அணுகப்படவில்லை கோயில் பெண்கள். இப்படி மற்ற அனைத்து கலாச்சாரங்களும் வந்து பல தவறை செஞ்சால் கூட நீ எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்த நிலம் தமிழ் நிலம். ஐயா தோ பரமசிவன் அவர்கள் என்ன குறிப்பிட்றன்னா, அறியப்படாத தமிழகம்ங்கிற நூலில், விஜயநகர் பேரரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வைதிக நெறியை உயர்ந்த லட்சியமாக கொண்டு தோன்றிய அரச மரபாகும். ஆட்சி அதிகாரம் விஜயநகர பேரரசின் தளபதிகளின் கைக்கு மாறியவுடன் தமிழ்நாடு ஒரு பண்பாட்டு நெருக்கடியை எதிர்கொண்டது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தனித்து வளர்ந்திருந்த சைவ வைணவ மதங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. வைதிக நெறிய பிராமண நெறியை முன் நிறுத்தப்பட்டது. இந்து மதம் அதிகாரத்தில் அமர்ந்தது. தமிழ் அக்காலத்தில் ஆட்சி மொழியாக இல்லை, ஆட்சியாளர்களின் மொழியாக தெலுங்கு பேணப்பட்டது. அரசியல் அதிகாரத்தில் வைதிக நெறியின் காவலர்களான பிராமணர்களுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறது. பாரஞ்சித் அவர்கள் சொன்னது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தது. நீதிமன்றத்திலே கேட்டாங்க, என்ன சான்றின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலங்களை ராஜராஜன் பிடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு எந்த சான்றின் அடிப்படையில் வைக்கப்பட்டது தான் கேள்வி. ஒரு சான்று கூட கிடையாது. இப்போ தொல்லியல் துறையில் நீங்கள் பிராமணர் உட்கார வச்சிங்கன்னா அவங்க எடுத்து பார்க்குறாங்க, ஓலையெல்லாம் வந்து தமிழில் இருக்குது, சில இதெல்லாம் படிக்க முடியாது, தூரமாக போடும், கல்வெட்டெல்லாம் தமிழில் இருக்குது, அப்போ எதுக்கு இதை படிக்கணும்னு சொல்லி மைசூரில் கொடுத்து, அப்போ செப்பேட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குது, அவங்க மொழியில் பார்த்தோம் ஆசை ஆசை அதெல்லாம் படித்து ஒரு 30 சில்லற செப்பேடு அதை அடிப்படை வச்சு சோழர் வரலாறு எழுதிதான். தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து திருமால்புரம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. கோவில் வழிபாடுகளை நடத்தி சமயத்தை வளர்க்கும் சிவபிராமணர்கள் தேவகன்மிகள் போன்ற அலுவலர்களாகவே உள்ளனர் அப்படின்னு. சோழர் காலத்துல கிடைச்ச கல்வெட்டு ஆதாரங்களின்படி மிக அதிகமாக தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் வந்து நிறைய பிராமணர்களை 1008 பிராமணர்களை வந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து குடியேறினார் அப்படின்னு இவங்க காலம் காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த செப்பேட்டை நம்ம பார்க்கணும்னா இந்த புத்தகத்தில் வந்து செப்பேடு முழுசாக படிச்சிருக்காங்க, சோழர் செப்பேடுகள்ங்கிற நூல். இதில் வந்து அந்த செப்பேட்டினுடைய உண்மையான வரிகளே இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே படிக்கலாம், தமிழ் தான் அது. இல்லை அந்த ஊர் பேர் மட்டும், ஊர் பேர் இறையா நரேசூர். இறையா நரேசூருங்கிறது ஆந்திராவில் இருக்கு நம்புறீங்களா? தமிழக கோயில்களில் சமணர் கல்வெட்டுறத்தினுடைய சிற்பங்கள் இருக்குது, ஓவியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சிற்பத்திலையும் ஒரு ஓவியத்திலையும் மொட்டத்தலையோடு இருக்கிற யாரையுமே நம்ம வந்து கல்வெட்டில் யார் கல்வெட்டுறப்பட்டிருக்கிறார்கள்னா, டாடி மீச முடியோட நிறைய ஜடைமுடியோடு இருப்பாங்கள்ல, அவங்க கழிவேறி இருக்கிறதா தான் சிற்பமும் கிடைக்குது, ஓவியங்களும் கிடைக்குது. அப்படி இருக்கிறவங்க வந்து ஜெயினர்களானா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பேரில் சொத்து கிடையாது, யாரும் சொத்து வாங்க மாட்டாங்க. பெண்களுக்கு கணவன் தான் சொத்து, குழந்தை தான் சொத்து, அப்பா தான் சொத்துன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இங்க இருக்கு. ஆனா சோழர் காலகட்டத்தில் இருந்த அந்த நில பரிவர்த்தனைகள் ஆய்வு பண்றப்ப கும்பகோணம் பகுதியில் நடந்த ஒட்டுமொத்த நில பரிவர்த்தனையில 48% பெண்களுக்கான நில பரிவர்த்தனை, சொத்து வாங்கினவங்க பெண்கள்னு குறிப்பு இருக்கு. ஆனா 11வது நூற்றாண்டுல பாக்குறாங்க, 16வது நூற்றாண்டுல இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்றப்போ ராமானுஜத்துக்கு காரணம்னு சொன்னா பொதுமக்கள் வந்து அவர் ஏற்க மாட்டாங்க. அப்போ ராமானுஜத்துக்கு தீர்வு கொடுக்க வந்தாரு, சோழர்களோட விரட்டினாங்க, அவர் 100 வயசுக்கு மேல எஞ்சி ஓடினாருன்னு எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு இனத்தையே உளவியல் ரீதியாக படுகொலை செய்யறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒரு பையன் வர்றப்பே அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் முன்னோர் தான் சோழர்கள், இவங்க வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை, ஒரு பழியை, ஒரு பாவத்தை வந்து ஒரு பிஞ்சு மனசில் போய் நீங்கள் பாடத்திட்டத்துலேருந்து விதைக்கிறீங்களே, அவன் எப்படி படிப்பான், எப்படி முன்னாடுவான், எப்படி மேலே வருவான் அவன்? டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் இருக்காங்க, அவரிடம் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது, கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக தமிழ் நிலத்தில் தான், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இப்படி பார்க்க முடியறதில்ல, தமிழ் நிலத்தில் தான் இந்த சைவ வைணவ முரண்கள், அதாவது சமயங்கள் மீதான முரண்கள், சித்தாந்தங்களுக்கு மீதான முரண்கள், திராவிடம் ஆரியம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இது அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க முதல்ல? இல்லை, அது நம்ம வந்து பொதுவாக ஒரு இடத்துல வந்து 2 சித்தாந்தங்கள் இருக்குன்னா அவங்க பேசிக்கிறது இயல்பானது தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மணிமேகலை காலத்துலலாம் 6 சமயம் இருந்ததுன்றதெல்லாம் குறிப்பிருக்கோம். மணிமேகலை வந்து அவங்க ஒரு சமயம் சிறந்ததான்னு பார்க்குறப்ப எல்லாத்தையும் போய் பேசினாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சித்தாந்தத்தை முன் வைக்கிறப்ப இன்னொருத்தவங்க அதை கேள்வி கேட்குறது, தேர்ந்தெடுக்கிறது, உரையாடுறது அப்படிங்கிறது நல்லது தான். எங்கே வந்து கொடுங்கோன்மை இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து விவாதங்கள் மறுக்கப்படும்,
மாற்று கருத்து சொல்கிறவங்க கொலை செய்யப்படுவார்கள். அதற்கு மாறாக விவாதங்கள் ஒரு மண்ணில் இருக்குன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நிலம்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் எதிர்க்கக்கூடிய போக்கு இப்போ தமிழகத்தில் அதிகமாகிருக்கு, தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலுடைய விளைவால். திராவிடம்னு ஒரு கருத்தியலே கிடையாது, அதான சிக்கல். திராவிடம்னா என்ன கருத்தியல்? இவங்க இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளம் பேசுகிற மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? இதை கிடையாது. கன்னடம் பேசுகிறவங்க ஏற்றுறாங்களா? கிடையாது. தெலுங்கு பேசுகிறவங்க ஏற்றுக்கிறாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மூணு ஸ்டேட்டில் இதை பற்றி பேச முடியுமா? கிடையாது. 1950களுக்கு பின்னாடி வந்து ஈ வே ராமசாமி அவர்களே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற வேறு யாருமே கன்னடனோ மலையாளியோ யாருமே இதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் திராவிட நாடு பார்க்க போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அறிவுறுக்கிறவங்க யாருமே திராவிடங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ் என்ற சொல்லை தமிழ் எழுதுனா தமிழ்னு எழுதும், சமஸ்கிருதத்தில் எழுதுனா திராவிடம்னு எழுதும். ஒரு சொல்லினுடைய ஒரு திரிபு அல்லது பிறழ்வு வந்து எப்படி ஒரு கொள்கைன்னு சொல்கிறாங்க, கோட்பாடுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இன்னொன்று வந்து இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தினர் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொல் திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல் தான். அப்போ சமஸ்கிருதத்திலே நான் பேரை வச்சுட்டு சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் நகைச்சுவை, அது வந்து கோட்பாடு கிடையாது இல்லைங்களா. அப்போ திராவிடம்ங்கிறது வந்து ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு கொள்கைன்னு காமிக்கிறதுக்காக நலத்திட்டம் தான் திராவிடம், திருமணம் தான் திராவிடம், அதான் திராவிடம், இதான் திராவிடம் அப்படின்ட்டு ஒரு முட்டை ஓடு மாதிரி, ஒன்றுமே இல்லாத ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே எதை வேணாலும் போட்டுப்பாங்கல்ல, இந்த மாதிரி திராவிடங்கிறது ஒரு முட்டை ஓடு மாதிரியான ஒன்றாக இருக்குது. தமிழர்களுக்கு திராவிடம் என்னென்னா, தமிழை தமிழ் என்று சொல்ல விரும்பாதவர்கள், தமிழனை வந்து ஒரு மாற்று பெயரில், ஒரு அது வந்து மாற்று பெயரில் இன்னொருத்தவங்க நம்மளை கூப்பிட்றதுன்றது அவமானம், அது கூட உணர முடியாத இடத்துல தமிழனை வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு சூட்டப்பட்ட ஒரு மாற்று பெயர் தான் திராவிடமே தவிர, திராவிடம்ல வந்து கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு சொல்கிறாங்க, சிந்துவெளி திராவிட பண்பாட்டுடைய அடித்தளம்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ் மொழியவே திராவிட மொழி குடும்பத்தில் ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சி அது நம்ம தமிழ் சங்க இலக்கியங்களை திராவிட மொழிக்கலைஞம்னு சொல்கிறது நிறைய பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக எல்லாவற்றிற்கும் திராவிட லேபிளைஸ் பண்ணப்படுறது இருக்குல்ல, இது எதனாலன்னு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, தமிழும் இப்போ நீங்கள் சொன்னது போல் திராவிடமே சமஸ்கிருத சொல்லாடல்னு சொல்கிறீங்க. அவங்க என்னென்னா சொல்கிறாங்கன்னா, திராவிடமே தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியத்தை தான் திராவிடம் பேசுது, திராவிடமே பார்ப்பனைய அந்த பார்ப்பனைய கருத்தியல்கிட்ட இருந்து நம்ம தமிழியத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது திராவிடம் தான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், நம்மக்கிட்ட ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது அதை நாங்கள் தான் சரி பண்ணுறோம், இதற்கு முன்பு நீங்கள் பிற்போக்குத்தனமாக இருந்திருக்கிறீங்க, பெண் அடிமையை நிறைய பண்ணியிருக்கீங்க, இப்போ அதாவது கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு நீங்கள் இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகளாகட்டும், இந்த வர்ணாசிரமம், சனாதனம், இது எல்லாத்துக்கும் போய் சிக்கிக்கிறதுக்கு கடவுளுங்க கோட்பாடாக காரணம், அதனால் பெரியார் வழி வந்த பகுத்தறிவு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த திராவிடம் கட்டமைக்கப்படுது. ஸோ இதுதான் இன்றைய காலத்துக்கான ஒரு பகுத்தறிவான சித்தாந்தம்னு அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, திராவிடங்கிற மாதிரியே இன்னொரு முட்டை ஓட்டு சொல் வந்து பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்தறிகிறது தானே. ஒரு காக்கா கிட்ட போயிட்டு ஒரு நல்ல முட்டையும் ஒரு ரொம்ப கெட்டுப்போன முட்டையும் வைங்க, எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு காக்கா எடுக்கும்ல, காக்காவுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையா? பகுத்தறிவுன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு? பகுத்தறிவு அதுக்கு முன்னாடி இல்லை இவங்க கொண்டு வந்தாங்கன்றதுக்கு என்ன டெஃபினிஷன்? எதுவுமே வந்து ஒரு உள்கூட்டவே இல்லாமல் வாயில் வர்றதெல்லாம் அடிச்சு விட வேண்டியது. என்னமோ தமிழர்கள் வந்து நாகரிகமே இல்லாமல் இருந்த மாதிரியும், இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து நாகரிகத்தை கொண்டு வந்து இங்கே நட்டு வச்ச மாதிரியும், வாயை திறந்தா போய் இவ்வளோதான் திராவிடம். இவங்க சொல்லக்கூடியதில் வந்து ஆதாரபூர்வமாக ஏதாவது ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கா? இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கிட்டக்க வந்துட்டு, நீங்கள் வந்து காலங்காலமாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க, திராவிடம் வந்து விடியல் கொடுத்ததுன்றாங்கல்ல. வரலாற்றுப்படி பார்க்க போனால் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைன்னு ஒன்று கிடையாது. மாற்று சாதியில் திருமணம் செய்தவர்களை கொண்டாங்க, ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து இவ்வளவோ கல்வெட்டுகள் கிடச்சிருக்குது, இவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்குது, இவ்வளோ இலக்கியம் இருக்குது, எதுலேயுமே கிடையாது. ஆனால் விஜயநகர் காலத்துக்கு பின்னாடி தான் மாற்று திருமணம் பண்ணவங்களை வந்து மார்கை மார்கள் வாங்கினாங்க, அவங்க அந்த ஊரில் அந்த தெய்வம் ஆனாங்க, இந்த ஊரில் இந்த தெய்வம் ஆனாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து எவ்வளவோ இப்போ நம்ம படம்லாம் பார்க்குறோங்களா, மதுரை வீரன் வந்து காதலிச்சாரு, கை காலை வெட்டினாங்கன்ற கதையில் ஆரம்பிச்சு வித்தியாசமான ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க, அவங்க வந்து மாற்று திருமணம் பண்ணுறாங்க, ஒரே அவமானப்படுத்துன்றப்போ அவங்க வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க, நண்டோட காலை எடுத்து நெஞ்சில் குத்திட்டு இறந்து போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சு, இந்த தெய்வமாக நம்ம யாரை கும்புறோம் தெரியுமா? விஜயநகர் காலத்துக்கு பின்னாடி மாற்று சாதியில் திருமணம் செய்யப்பட்டு அதனால் கொல்லப்பட்டவர்களை தமிழர்கள் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள், கொலை செய்தவர்கள் திராவிடர்கள், கொண்டாடுகிறவர்கள் தமிழர்கள்.
இதுதான் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வேறுபாட்டில் இருந்தீங்க, நாங்கள் சமத்துவத்தை கொண்டு வந்தோம்னா முதல்ல எங்கள் காலகட்டத்தில் வேறுபாடு இருந்தது ஆதாரம் காமி, நீ சமத்துவம் கொண்டு வந்ததுன்றதுக்கு ஒரு ஆதாரம் காமி. இப்படிதான் உங்களுக்கு உள்ளீடே இல்லாமல் வாயை திறந்தா போய் திராவிடம் என்பது வந்து என்ன ஒரு கருத்தியலே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர்ற மாதிரி, இவங்க வரலாற்றையே வந்து ஒரு உட்கூட்டே இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல், கல்வெட்டு இல்லாமல், செப்பேடு இல்லாமல், அல்லது திரிக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தின் மேலே தான் அவங்க அந்த ஒட்டுமொத்த கோபுரத்தையுமே கட்டுறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழர்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வச்சுக்கிறது. ஐயோ நம்மெல்லாம் வந்து ஒரு நாகரிக குறைவான ஒரு மொழி பேசுகிறோம் போல இருக்கு, நாகரிகம் இல்லாத ஒரு இனம் போல இருக்கு, நம்ம தான் இனவெறியர்கள் போல இருக்கு அப்படின்னு தமிழர்கள் அவங்களை நினச்சிக்கிற வரைக்கும் தான் ஒரு தமிழன் வந்து இன்னொரு தமிழனை வந்து ஆள்றதுக்கு தகுதி இல்லாதவன் நினைப்பான். அப்போ அந்நியர்களால் நம்ம ஆளப்படும் இல்லைங்களா. வெள்ளக்காரங்களும் இதே தான் பண்ணாங்க. வெள்ளக்காரங்களுக்கு முன்னாடி வந்து நாயக்கராட்சி காலகட்டத்தில் அவங்களும் அதான் பண்ணாங்க. நாயக்கர் காலகட்டத்துக்கு பிறகு இந்த திராவிடர்களும் இதை தான் பண்ணுறாங்க. ஒரு மக்களை வந்து நீங்கள் மேம்பட வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும், ஒரு வரலாற்று மர்மல் வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஆங்கில படம்லாம் பார்க்குறோம், நமக்கே தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து கருப்பின மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டாங்கன்னு. ஆனால் படத்தில் வரலாற்று படம் எடுக்கிறப்பெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு கருப்பின பெண்ணை வந்து கதாநாயகியெல்லாம் போடுறாங்க, முக்கியமான கதாபாத்திரத்தில் போடுறாங்கலாம் பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த அழுக்கை வந்து அவங்க துடைக்கிறாங்க. உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை இவங்க கற்பனை மூலமாக துடைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா உண்மையாகவே நம்மக்கிட்ட அழுக்கு கிடையாது. நம்ம வந்து நம்முடைய அரசர்கள் ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஜாதிய படுகொலைகள் இங்கே நடக்கலை. ஆனால் இவங்க வந்து நடக்காதது நடந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவர் அடியார் முறைன்னு இருந்தது. பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக ஒருபோதும் அணுகப்படவில்லை கோயில் பெண்கள். இங்கே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிமு 7 நூற்றாண்டுல இருந்துட்டு அவங்க பாலியல் அடிமைகளாக தான் வைக்கப்பட்டாங்க. ஆந்திராவில் அப்படி தான் இருந்தது, மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழரசர்கள் காலகட்டத்தில் கோவில் பெண்கள் வந்து ரொம்ப கண்ணியத்தோடு நடத்தப்பட்டார்கள், அவர்கள் பாலியலுக்காக நடத்தப்படவில்லை. இப்படி மற்ற அனைத்து கலாச்சாரங்களும் வந்து பல தவறை செஞ்சால் கூட நீ எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்த நிலம் தமிழ் நிலம். இங்கே வந்து அந்த தப்பிப்போன கலாச்சாரத்தில் இருந்து வந்த இந்த மக்கள், இந்த திராவிட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்து நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு கற்பனையாக ஒரு அழுக்கையை உருவாக்கி அதுக்கு இவங்க தீர்வுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையோடு அவங்க அடுத்த தலைமுறை வரக்கூடாதுன்னு நினைச்சு அதன் காரணமாக தமிழர்களை வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளி விடுறாங்க. அதுதான் திராவிடம் தமிழ்நாட்டில் வந்து அதுதான் திராவிடம் நிகழ்த்திட்டு இருக்கே தவிர வரலாற்று ரீதியாக திராவிடம் தமிழ்நாட்டுக்கு இந்த நல்லது செஞ்சது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கோடிட்டு காட்ட முடியும். இப்போ தமிழ்ல ஜாதிய முறைகள் இருந்தது இல்லை, அது அதுக்கு காரணம் திராவிடம் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜாதிய முறைகள் உலகம் முழுக்க இருக்கே. இப்போ இப்போ கார்ல் மார்க்ஸ்ன்றாங்க, மார்க்ஸ்ன்றது குடும்ப பேர் தானே இல்லை. இப்போ அண்ணல் அம்பேத்கர்ன்றாங்க, அம்பேத்கர்ங்கிறது குடும்ப பேர் தானே. இஎம்எஸ் நம்பூதிரி பாடுன்றாங்க, நம்பூதிரி பாடுன்றது குடும்ப பேர் தானே இல்லையா. ஜாதி பெயர் வந்து உலகம் முழுக்க உலகம் முழுக்க அது ஒரு வகைப்பாடா இருக்கு, இங்க அது ஒரு வேறுபாடா இல்ல. இங்க என்ன வேறுபாடு இருக்குன்னா படிநிலை இருக்கு. இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, இந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஒரு படிநிலை இருக்கு. அப்ப அந்த படிநிலை தானே தப்பு. இந்த படிநிலையை கிரியேட் பண்ணது யாரு? நான் வந்து இதற்கான பதில வந்து நான் சொல்லணும்னு நினைக்கல. ஐயா தோ பரமசிவன் அவர்கள் அவருடைய நூல்ல வந்து இதை குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடறாருன்னா, அறியப்படாத தமிழகம்ங்கிற நூல்ல விஜயநகர் பேரரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வைதிக நெறியை உயர்ந்த லட்சியமாக கொண்டு தோன்றிய அரச மரபாகும். ஆட்சி அதிகாரம் விஜயநகர பேரரசின் தளபதிகளின் கைக்கு மாறியவுடன் தமிழ்நாடு ஒரு பண்பாட்டு நெருக்கடியை எதிர்கொண்டது. அதாவது வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம் பிறமொழி பேசும் ஆட்சியாளர்களிடம் நிலையாக மாறியது. இந்த ஆட்சியாளரை தொடர்ந்து தெலுங்கு மொழி பேசும் மக்கள் பெருமளவு குடியேற தொடங்கினர். பிராமணர் தொடங்கி சக்கிலேறியராக இந்த குடியேற்றம் அமைந்தது. பிராமணர், பிராமணரை அடுத்த மேல் சாதியினரான புலால் உண்ணாத ரெட்டியார், ராஜவுக்கள், இவர்களுக்கு அடுத்த படிநிலைகளில் அமைந்த நாயுடு, இவர்களுக்கும் அடுத்த நிலையில் உள்ள ஆசாரிகள், பெரும்பாலும் புன்சை நிலத்து விவசாயிகளான நாயக்கர், மிக தாழ்ந்த நிலையில் உள்ள செருப்பு தைக்கும் சக்கிலியர், தோட்டி வேலை செய்யும் சக்கிலியர் என இவர்களை வகைப்படுத்தி காணலாம். இவர்களோடு சௌராஷ்டிர பகுதியிலிருந்து ஏற்கனவே வெளியேறி ஆந்திரத்தில் இருந்த நெசவு தொழில் செய்யும் சாதியினரான சௌராஷ்டிரர்களும் தமிழகத்தில் வந்து குடியேறினர். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தனித்து வளர்ந்திருந்த சைவ வைணவ மதங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. வைதிக நெறிய பிராமண நெறிய முன்னிறுத்தப்பட்டது. இந்து மதம் அதிகாரத்தில் அமர்ந்தது. தமிழ் அக்காலத்தில் ஆட்சி மொழியாக இல்லை, ஆட்சியாளர்களின் மொழியாக தெலுங்கு பேணப்பட்டது. அரசியல் அதிகாரத்தில் வைதிக நெறியின் காவலர்களான பிராமணர்களுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாரு. வரலாற்று ரீதியா 13 நூற்றாண்டுல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பகுதியில் இருந்து அந்த மக்கள் வர்றப்போ அவங்க கூட நமக்கு வந்தது தான் இந்த படிநிலைங்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு படிநிலை இருந்தது. இவங்க இவங்க வந்து இந்த வர்ணம், அவங்க அந்த வர்ணம்னே கிடையாது. இங்கே இப்போ சோழர் காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக வந்து சூத்திரர்னு அழைக்கப்பட்டாங்க. பிராமணர் சூத்திரர் தான். யார் சத்திரியர்னா அரசர்கள் மட்டும்தான் சத்திரியர். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில்
சத்திரியர்னா அரசர், அரசருக்கு அப்புறம் பிராமணர், பிராமணருக்கு அப்புறம் மற்றவங்க அப்படின்னு பிராமணர்கள் பிரித்து வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப பழமையானது. சோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சத்திரியர்கள், ஆனால் அரச சத்திரியர், அரச சத்திரியர்னா பிராமணருக்கு மேலே. இப்போ விஜயநகர காலகட்டத்தில் வரவங்க சத்திரியர்கள், ஆனால் அவங்க அரச சத்திரியர் கிடையாது, அவங்க பிராமணருக்கு கீழே. இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ நீங்கள் காண்பித்த புத்தகத்தை இன்னொரு முறை காமிச்சிருங்க. இது என்னோட நூல், வந்து ஆதித்த கரிகாலன் கொலை அப்படின்னு ஒரு நூல், இப்போ சமீபத்தில் வெளியானது. இதில் நான் எடுத்து எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஜாதியை பற்றி, அந்த முறையை பற்றி, என்னென்னலாம் மாறி இருக்குன்றதை பற்றி நான் எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ நீங்கள் கோட் பண்ணது தோப்பாவர்களுடைய வரிகள் தான். ஆனால் அவருடைய படைப்புகளை, படைப்புன்னு சொல்கிறத விட அவருடைய ஆய்வுகளை பெரும்பாலும் திராவிடம் தான் பயன்படுத்துது, கிளைம் பண்ணிக்குது. அவர்கள் வந்து அவருடைய கருத்தியலுக்காக தான் அவர் எழுதுனது போல தான் அவன் சொல்கிறான். நீங்கள் எப்படி அதை தமிழுக்கு ஆதரவான ஒரு கருத்தால நீங்கள் அதை சொல்கிறீங்க? இல்லைன்னா நம்ம வந்து நான் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, அவங்க தரப்பில் இருக்கிறவங்க சொன்னதை தான் மேற்கொள்ள காமிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள தானே தெரியும். ஓகே, இல்லைங்களா, அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, தோப்பாவோட நூலில் வந்து இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் மேற்கொள் காட்டும். அதான் ஆச்சரியமாக இருக்கும், அதான் கேட்டேன். ஆமாம். ஓகே, இப்போ அடுத்த இதுவாக, இப்போ நீங்கள் குடியேற்றங்களை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக ஏன் இந்த இந்த கோபம் அல்லது இந்த இந்த கேள்வி எல்லாரும் எங்கே வைக்கிறாங்கன்னா, இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழன் சோழர் குடியேற்றம், சாரி, பிராமணர்களுடைய குடியேற்றம் சோழர் காலத்தில் தான் நிகழ்கிறது. நிலம் வந்து கையகப்படுத்தி அவங்கள்ட்ட கொடுக்கப்படுறது. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து முழுக்க முழுக்க பிராமண முறையில் பிராமணர்களை துதித்து இது பண்ணப்பட்டது அப்படின்னு பெரும் குற்றச்சாட்டை சில வருடங்களுக்கு முன்பு வைத்தார். ஸோ அதில் ராஜராஜ சோழன் மீதான மிகப்பெரிய விமர்சனமாக அது அமைஞ்சது. அது இப்போ வரைக்கும் அதுக்கான முறையான ஒரு பதில் எங்கேயும் பார்க்கணும்னா, முறையான குற்றச்சாட்டு வேணும் முதல்ல. இப்போ போகிற போக்கில் சொல்லக்கூடாது. நான் இப்போ ப. ரஞ்சித் அவர்கள் சொன்னது சம்மந்தமாக ஒரு வழக்கு நடந்தது, நீதிமன்றத்திலேயே கேட்டாங்க என்ன சான்றின் அடிப்படையில். இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலங்களை ராஜராஜன் பிடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு எந்த சான்றின் அடிப்படையில் வைக்கப்பட்டது தான் கேள்வி. ஒரு சான்று கூட கிடையாமல் இதில் இல்லை, பல நகைச்சுவை இருக்குது ஒரு சொன்னதில். முதலாவது வந்து சோழர் காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட சாதினே ஒன்று கிடையாது. எந்த ஜாதி தாழ்த்தப்பட்ட சாதியாக இருந்தது சோழர் காலத்தில்? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்களே எழுதுகிறப்போ சோழர் காலத்தில் பறையர்கள் நல்லா இருந்தாங்க, அவங்க தாழ்த்தப்பட்டவங்களா இல்லைன்னு மீளும் வரலாறுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜனை வந்து ராஜராஜ சோழ பறையனார்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து எழுதுறாங்க. அதுக்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எழுதுறதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அப்போ சோழர்களை அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க முன்னோராக தான் பார்க்குறாங்க. சோழர்கள் அவர்களை முறையாகத்தான் நடத்தியிருக்கிறார்கள், முழு அதிகாரத்தோடு தான் நடத்தியிருக்கிறார்கள். நம்ம வந்து கல்வேடு செப்பேட்டெல்லாம் பார்க்குறப்போ பிராமணருக்கு வந்து சோழர்கள் அள்ளி கொடுத்துட்டாங்கன்றாங்கல்ல, கரந்திய செப்பேட்டின்படி பிராமணர்களுக்கு வந்து 50% வரி விலக்கு, பறையர்களை வந்து அப்படியே ஒடுக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்கன்றாங்கல்ல, அந்த மக்களுக்கு அவர்கள் கொடுத்த 100% வரி விலக்கு. அப்போ யாருக்கு அவங்க வந்து ரொம்ப அதிகமாக இணக்கமாக இருந்திருக்கிறாரு? புரியுதா அவங்களுக்கு? அப்போது தொடர்ச்சியாக சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டு எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு தான் முதல்ல பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே கொண்டு வந்து வாந்தி எடுக்கிறது வந்து பிரபலங்களுக்கு வந்து தகுதியான ஒரு செயல் கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது. அது ஆரம்ப காலத்தில் இருந்து பிராமணர்களிடம் தான் ஒப்படைக்கப்பட்டது. தொல்லியல் துறையில வந்து நீங்க கல்விட்டு செப்பேட்டு வாசிப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் தகுதியே போயிட்டு நீங்க சமஸ்கிருதம் படிச்சுட்டோன்னு சொல்லி அனுப்பிடுவார் நாகசாமி. தமிழ்நாடு தொல்லியல் துறையில தமிழ் கல்வெட்டு செப்பேட்டை படிக்கிறதுக்கு தகுதி வந்து சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். அப்ப சமஸ்கிருதம் யார் படிப்பா? யார் படிப்பா? யார் வரணுமோ அவங்கதான் வருவாங்க. இப்படியாக அந்த தொல்லியல் துறையை வந்து உருவாக்குறாங்க. இப்போ வரலாற்று சான்றுல 3 வகை இருக்கு. 1 ஓலைச்சுவடி, அதுக்கடுத்து கல்வெட்டு, 3வது செப்பேடு. ஓலைச்சுவடி தான் உண்மையான ஆவணம். இப்போ நம்ம காகிதத்தில் வச்சிருக்க மாதிரி பொதுவாக வந்து எப்பயுமே ஓலைச்சுவடி தான் வச்சிருப்பாங்க. அந்த ஓலையில் இருக்கிறது வந்து பொதுமக்கள் பார்வையில் பொது வெளியில் இருக்கணுன்றப்ப அதை கல்வெட்டாக வைப்பாங்க. இந்த ஓலைச்சுவடியும் கல்வெட்டும் நமக்கு சங்க காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய முறை. சங்க காலத்தில் நமக்கு வந்து ஓலைச்சுவடி தான் பிரதானமாக இருந்தது. பின்னாடி வந்து அதனுடைய இன்னொரு ஆவணமாக கலப்பிரர் காலத்தில் வந்து அதை வந்து நம்ம கல்வெட்டாக வைக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய முறை. இந்த 3வது செப்பேடுன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து தமிழர்களோட முறை கிடையாது. இன்னும் சொல்லலாம், அது தமிழ்நாட்டோட முறையே கிடையாது. வட இந்தியாவில் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஆவண காப்பகம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுத்தறிவு கிடையாது. அப்போ யார் யார்கிட்டலாம் சொத்து இருக்கோ அவங்களே வந்து அதுக்கு ஆவணத்தை உருவாக்கிக்கணும். அரசர் வாய்மொழியாக சொல்கிறது அவங்களே எழுதிக்கணும். அப்போ பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் முத முதல்ல வந்து செப்பேடுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. பழைய செப்பேடெல்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, பிராமணர்கள் அதை பார்த்து அங்கே உருவாக்குறாங்க. அடுத்தது வந்து ஆந்திரா வழியாக பல்லவர் காலத்தில் பாலாறில் குடியேறக்கூடிய ஆந்திர பிராமணர்கள் தான் முத முதல்ல செப்பேடு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செப்பேடெலாம் பார்த்தீங்கன்னா
முதல்ல பிராகிருதத்தில் இருக்கும், அப்புறம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். சமஸ்கிருதத்தை வந்து அவங்க வந்து தெலுங்கு கன்னட எழுத்துல தான் எழுதினாங்க, தமிழில் எழுதலை. இதுக்கெல்லாம் பின்னாடி தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்களும் அந்த செப்பேட்டை வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. செப்பேட்டை வந்து வேற ஏதாவது பௌத்த சமண மதத்தை சேர்ந்தவங்க வெட்டணும்னா கூட அது வந்து பிரஸ்தின்னு ஒன்று இருக்கும், இந்த அரசனை வந்து ஆகாவோன்னு புகழ்ற ஒரு பகுதி, அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கணுங்கிறதுக்காக பிராமணத்தை கொடுத்து தான் எழுதுவாங்க. அப்போது அந்த செப்பேடுன்றது ஒரு பிராமண மயமாக்கப்பட்ட பிராமணர்களே அதிகமாக புழங்கிய ஒரு ஆவணம். இப்போ தொல்லியல் துறையில் நீங்கள் பிராமணர் உட்கார வச்சிங்கன்னா அவங்க எடுத்து பார்க்குறாங்க, ஓலையெல்லாம் வந்து தமிழில் இருக்குது, சில சில இதெல்லாம் படிக்க முடியாது, தூரமாக போடும். கல்வெட்டெல்லாம் தமிழில் இருக்குது, அப்போ எதுக்கு இதை படிக்கணும் தூக்கி மைசூரில் கொடுத்துரு. அப்போ செப்பேடு சமஸ்கிருதத்தில் இருக்குது, அவங்க மொழியில் பார்த்தோம் ஆசை ஆசை அதெல்லாம் படித்து ஒரு 30 சில்லற செப்பேடு அதை அடிப்படையாக வச்சு சோழர் வரலாறே எழுதிட்டாங்க. இந்த செப்பேடு அந்த பிரஸ்தீன்ற பகுதி இருக்குல்ல, அது எதுக்குன்னா தானத்தை வாங்கிக்கிறவங்க வந்து அந்த தானம் வந்து அரசனோட அடுத்த தலைமுறை புடுங்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசரே உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார், நாங்கள் அவருக்கு அதை பண்ணோம், அவர் எங்களுக்கு பதிலுக்கு இதை பண்ணார், அதனால் வந்து எங்கள் கிட்ட செப்பரேட்டுன்னு போலி இந்த ராவணருக்கு நீங்கள் இந்த தானத்தை பிடுங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோக்கத்துக்காக தான் செப்பேட்டு எழுதப்படுகிறது. அவனால் எவ்வளவு வந்து அரசரை வந்து பிராமண சார்பாக காட்ட முடியுமோ காமிச்சு தான் அவங்க இந்த பிரஸ்தியை எழுதுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்போ வந்து உதாரணத்துக்கு சில பிரஸ்தியில் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து பௌத்த சமணத்துக்கு மாறி இருப்பார், அப்போ கூட அந்த அரசர் வந்து பிராமண ஆதரவாளர்னு தான் அவங்க எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அங்கே ரொம்ப காலமாக வந்து வேள்வியே நடக்கலை ஒரு இடத்துல, அவங்க வேறு மதத்துக்கு மாறிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வேறு மதத்துக்கு மாறி இருந்தாலும் கூட பழைய வேள்வி புகை இன்னும் உங்கள் நாட்டின் மின்னு சூழ்ந்திருக்கிறது, அந்த நாட்டினுடைய அரசனையெல்லாம் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ பிராமணர் வந்து ஒரு அரசரை புகழக்கூடிய பகுதியை கொண்டு வந்துட்டு காமிச்சா அந்த அரசர் வந்து பிராமண சார்பாக தெரிய வர மாட்டாரா? இப்படியாகத்தான் இவங்க வந்து பிராமணர்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்த அரசர்ங்கிற ஒரு இதை வந்து பிராமணர்கள் உருவாக்குனாங்க தமிழ்நாடு தொழில் துறை மூலமாக. அதே இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் கொண்டு போயிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்ல வேண்டியது. இங்கே பாருங்க, இந்த அவங்க சொல்றப்ப எப்பயுமே செப்பேட்ல தான் சொல்லுவாங்க, இந்த செப்பேட் வந்து சோழர்கள் வந்து கொடுத்தாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இந்த செப்பேட்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு படிக்க தெரியாது. இப்போ ராஜராஜ சோழனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செப்பேடு வந்து ஆனைமங்கலம் செப்பேடு தான், அது வந்து பௌத்த விகாரத்துக்கு அவர் நிலதானம் கொடுத்த செப்பேடு. அது போக ராஜராஜ சோழன் வந்து பிராமணருக்கு வந்து நிலதானம் கொடுத்ததாக ஒரு செப்பேடு ஒரு கல்வெட்டு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, கிடைக்கவே இல்லை. ஒரு செப்பேடு கூட கிடைக்கல. ஒரு கைப்பிடி நிலத்தை ராஜராஜன் பிராமணருக்கு தானமாக கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் ஆவணம் கிடையாது. ஆவணம் இல்லை, கிடையாது. சோழர் காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு இருந்தாங்க, அவங்க என்ன சாதியினர் என்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஆவணம் கிடையாது. இந்த லட்சணத்தில் போயிட்டு ராஜராஜன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலத்தை பிடிங்க பிராமணருக்கு கொடுத்தாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களும் கிடையாது, சோழர்கள் காலத்தில் மக்களிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து நிலம் பிடுங்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆவணம் கிடையாது, பிராமணருக்கு ஒரு புடி நிலம் கொடுத்தாருங்கிறதுக்கு ஆவணம் கிடையாது. இப்படி எல்லா பொய்களையும் சேர்த்து முழுமையாக ஒரு குற்றச்சாட்டாக வச்சுட்டு அது எப்படி என்னென்னு நம்ம பேசுறது? இது இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள் கையிருப்பு இருக்கு? நிறைய இருக்கு. இந்திய வரலாற்றில் ஒரு அரசாங்கம் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் பிற்கால சோழர்களுடைய அரசாங்கம் தான். பிராமணர்களுக்கு எதிராக அவர்கள் அவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். இது நான் சொல்லலை, நிறைய ஆய்வாளர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து திருமால்புரம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. இப்போ இணையத்தில் கூட கிடைக்கிது. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாலபுரம்ங்கிற ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து கடவுளுக்கு வந்து உண்மையாகவே வந்து சாப்பாடெல்லாம் வச்சு படைக்க வேண்டியவங்க அந்த சாப்பாட்டை கொஞ்சம் தரக்குறைவாக படைச்சிட்டு அதுலேருந்து காசு அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சித்தப்பா பையனை வந்து அங்கே அனுப்பி தணிக்கை பண்ணுறாரு. அந்த கோயிலை தணிக்கை பண்ணி அங்கே வந்து கையாடலில் ஈடுபட்டவங்களை வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். அது போக அந்த பகுதியில் இருந்த எல்லா கோயிலையும் தணிக்கை பண்ணி அங்கே இருக்கவங்க தண்டிக்கப்படுகிறார்கள். அதை பற்றின ஒரு ஆவணம் தான் திருமாலபுரம் அப்படிங்கிற அந்த புத்தகம். அதில் வந்து பிராமணர்கள் வந்து தண்டிக்கப்பட்டதற்கான ஆவணம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வரலாற்று அறிஞர் இல தியாகராஜன் அவர்கள் வந்து சோழர் கால குற்றங்களும் தண்டனைகள்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது வந்து அருண்மொழி ஆய்வு தொகுதி அப்படிங்கிற நூலில் வந்திருக்குது. இந்த நூலை வெளியிட்டது வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் வெளியிட்டிருக்காங்க, ராஜராஜனுக்காக சிறப்பாக வெளியிட்டது. அதில் வந்து சொல்கிறாங்கன்னா சோழர் காலத்தில் இந்த தண்டனையை பற்றி குற்றமுறையை பற்றி சொல்கிறப்போ, இத்தகைய குற்றங்களை புரிந்தவர்கள் யாவர் என நோக்கும் பொழுது கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் அதிக அளவு முறைகேடுகளை புரிந்தவர்களாக நிறைந்த உரிமைகளும் அதிகாரங்களும் தன்னாட்சி அந்தஸ்தும் பெற்ற தேவதான பிரம்மதேய சதுர்வேதி மங்களை நிர்வகிக்கும் பிராமணர்கள், கோவில் வழிபாடுகளை நடத்தி சமயத்தை வளர்க்கும் சிவபிராமணர்கள், தேவகன்மிகள் போன்ற அலுவலர்களாகவே உள்ளனர் அப்படின்னு சோழர் காலத்தில் கிடைச்ச கல்வெட்டு ஆதாரங்களின்படி மிக அதிகமாக தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதே சமயத்துல அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு தானே இருக்கு, ஆதாரம் எங்க இருக்கு? இப்ப இவங்க சொல்றாங்க, காலங்காலமா சொல்றாங்க குடியேற்றப்பட்டார்கள் குடியேற்றப்பட்டார்கள் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்றேன் பாருங்களேன். ராஜேந்திர சோழனுடைய ஒரு செப்பு கரந்தட்டாங்குடியில கிடைச்சது கரந்திய செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்பேட்டை வச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ராஜேந்திர சோழன் வந்து நிறைய பிராமணர்களை ஒரு 1008 பிராமணர்களை வந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து குடியேறினார் அப்படின்னு இவங்க காலம் காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த செப்பேடை நம்ம பார்க்கணும்னா இந்த புத்தகத்தில் வந்து செப்பேடு முழுசாக படிச்சிருக்காங்க, சோழர் செப்பேடுகள்ங்கிற நூல். இதில் வந்து அந்த செப்பேட்டினுடைய உண்மையான வரிகளே இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே படிக்கலாம், தமிழ் தான் அது, உங்களுக்கு வந்து தமிழ் படிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இல்லைன்னா நீங்கள் படிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்களுடைய பேர் கொடுத்து அவங்க ஊர் கொடுத்து அந்த செப்பேட்லேயே இருக்கும், இந்த ஊரை சேர்ந்தவரான இந்த கோத்திரம், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவரான, இந்த மரபை சேர்ந்தவரான இன்னார் வந்து அந்த தானத்தை கொடுத்தார் அப்படின்னு அந்த பட்டியலை கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. நான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன், இங்கே வந்து அவருடைய பிறந்த இடம் அல்லது மரபு பேர், அதாவது அவருடைய பூர்வீக ஊர் அல்ல பிறந்த ஊர் இருக்கும். நீங்களே அந்த ஊர் பேர்லாம் சும்மா பண்ணிங்களா. வாழும் இடம் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம், ராசேந்திர சிம்மவள நாட்டில் உள்ள. பேர் வந்து மதுசூதன அப்படின்னு. ஊர் பேர் மட்டும், ஊர் பேர் இறையா நரேசூர். இறையா நரேசூர்ங்கிறது ஆந்திராவில் இருக்குன்னு நம்புறீங்களா? ஓகே. அடுத்து திருப்பேர் இருக்கு, இதே இடத்துல இருக்கிறவங்க ஊர் பேர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பேர் இருக்கு, பெருவள்ளியூர் இருக்கு, புல்லூர், வளவூர், நாளூர், வேளங்குடி, இடையாற்று மங்கலம், இந்த ஊர்லாம் இருக்குது. இந்த இப்படியாக இருக்கிற எல்லா ஊர் பேருமே வந்து கொடுத்துருக்காங்க. புரியுது, நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே வந்து ஆந்திராவை சேர்ந்த பிராமணர்கள் தான் குடியேற்றி இருக்காருன்னா அந்த ஊர் வந்து ஆந்திராவில் இருக்கணும்ல. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக ஆய்வு செஞ்சு 122 இடங்களை சேர்ந்த நபர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த ஊரெல்லாம் வந்து சோழ நாட்டில் தான் இருக்குன்னு ஏற்கனவே எழுதியிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் வந்து சோழ நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் தான். இவங்க வந்து எப்படி வந்து தெலுங்கு பிராமணர்கள்ங்கிற கதை முன்வைக்கப்பட்டதுன்னா, ஸ்டெயின் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருக்கார், பட்டர் ஸ்டெயின் அப்படின்னு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சோழர்கள் தொடர்பான ஆய்வை வந்து தவறாக செஞ்சுருக்கிறாரு. இப்போ நுபுரு கரோஷிமா அவர்கள் வந்து வரலாற்று போக்கில் தென்னக சமூகம்ங்கிற நூலில் வந்து இவர் கண்டிச்சிருப்பார், இவர் வந்து இப்படி தப்பாலாம் எழுதியிருக்காருன்றதெல்லாம் அவர் சுட்டி காட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த பட்டர்ஸ்டெயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ கரந்தி செப்பேட்டில் உள்ள 1084 பிராமணர்களில் 775 பிராமணர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு போகிற போக்கில் எழுதுறாரு. இதில் முதலாவது செய்தி என்னன்னா, அதில் வந்து 1083 பேரில் 84 பேர் இருக்காங்க, 1084 பேர் இருக்கிறாங்க. இவங்க எப்படி அந்த ஆந்திராவை சேர்ந்தாங்கன்னு இவர் எழுதினாருங்கிறதுக்கு இன்னைக்கு வரைய ரெஃபரன்ஸ் கிடையாது. போகிற போக்கில் ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் வந்து சொன்ன ஒரு செய்தி தான் அது. இதை வந்து மற்ற ஆய்வாளர்கள் யாருமே ஏற்றுக்கல சரிங்களா. அதுவும் அவரும் என்ன சொல்கிறாருன்னா 775 பிராமணர்ன்றாங்க. இப்போ இங்கே தான் வந்து பேனை பெருமாள் ஆக்குவாங்களே இல்லையா, அந்த 775 வச்சுட்டு இவங்க 1008 பிராமணர்களும் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள், ஆந்திராவில் இருந்து சோழர்கள் குடியேற்றினார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. இவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கன்றதுக்கு முதல்ல என்ன ஆதாரம், எல்லா தமிழ் பேர்களா பேர் இருக்குல்ல. நீங்க ஒண்ணு அவரோட பேரை பார்க்கணும், வேளங்குடி நீலகண்டன், இடையாற்று மங்கலத்து நந்தி நாராயணப்பட்டன், அட்டம்புரத்து வெண்ணையன், அரணிபுரத்து நாராயணன், ஒலிக்கொன்றை ஐயன் பெருமாள் சிவன்பட்டன், காராம்பி செட்டுத்துறை அத்திக்குமரன், உருப்புட்டூர் கேசவன், கதிர்முண்டூர் அக்குமரன், திருமங்கலத்து நந்தியாளன், பேரூர் நாராயணப்பட்டன், தென்குன்றத்து எழுவடியான், வேற்புரத்து நாராயணன், குறவசரி நீலசிவன், வெண்காடன் திருவரங்கப்பட்டன், சிறு கொட்டையூர் நீலகண்டன், இவங்கெல்லாம் வந்து ஆந்திராவில் சேர்ந்தவங்களாம். ஓகே. மனநிலை சரியா இருக்கிற யாராவது இப்படி சொல்லுவாங்களா? என்னன்னா என்ன இருக்குன்னே படிக்கிறது இல்லை. இப்போ வெள்ளக்காரங்க யாராவது ஒருத்தவங்க ஷூ சாக்ஸோட வந்து சொன்னாங்கன்னா உடனே காலில் வந்து நம்பிடுறது, கேட்டால் அதுக்கு பேர் பகுத்தறிவுங்கிறது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த குடியேற்றங்கள் நிறைய நடந்தது, நடந்த காலகட்டத்தை மறைச்சே அதை சோழர் காலம்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு இப்போ நீங்க சொல்றது போல திராவிடம் பேசக்கூடியவங்களுக்கு இது ஒரு அது என்ன நோக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம பேசுவோம். தலித்துகளுக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய என்ன நோக்கமா இருக்கு, ஒரு மக்களை வந்து இல்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள தள்ளுறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு ஆந்திரத்தினுடைய தாக்கத்தால தான் வர்ணாசிரம தர்மத்துக்கு கீழே வராங்க, வர்ணாசிரமத்தால தானே அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். அப்ப இவங்களுடைய தாழ்த்தப்பட்டது காரணமாக இருக்கக்கூடியது திராவிடம். அவங்க கிட்ட போயிட்டு திராவிடம் தான் உங்களை காப்பாத்தும், உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த சோழர்கள் சேரர்கள்லாம் திட்டுங்க அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாகவே யார் அவர்களை நல்ல நிலையில் வைத்திருந்தார்களோ அவங்கள திட்ட சொல்லிட்டு, யார் வந்து இந்த மக்களை தாழ்த்தினார்களோ அவர்கள் வந்து உயர்த்துவார்கள்னு பொய் சொல்றது. இவ்வளவுதான், இந்த பொய்யை வந்து முத முதல்ல பிராமணர்கள் தொடங்கினாங்க, அதை திராவிடர்கள் கொண்டு போனாங்க, இப்ப தலித்தியம் பேசக்கூடியவர்கள் அதை பரவலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். தலித்தியம் பேசுறவர்களுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு புறம் திராவிடம் பேசுறவர்களுக்கு ஒரு நீண்டகால குற்றச்சாட்டு, சமணர்களை சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய தமிழர்கள் ராஜராஜ சோழன் ஆட்சி, அதே ராஜராஜ சோழன் தான் பல குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரு. ஸோ அப்படி ராஜராஜ சோழன் காலத்துல சமணர்கள் கழுவிலேற்றப்பட்டாங்க, அதுதான் கிட்டத்தட்ட தசாவதார படத்துல வேற மாதிரி காண்பிக்கப்பட்டது. ஸோ அந்த குற்றச்சாட்டை பத்தி, சமணர்கள் கழுவிலேற்றப்பட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்போது இப்போ ஜெயினர்களுக்கெல்லாம் சங்கம் இருக்குது, வரலாற்று நூல் இருக்குது. ஜெயின சமயத்தை சேர்ந்த எந்த சங்கம் வந்து
எங்கள் ஆட்களை வந்து சோழர்கள் கழிவேற்றிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இல்லை எந்த நூலில் இருக்குது யாராவது சொல்லுங்களேன். இவங்களுக்கு தெரிஞ்ச சமணர்னா ஜெயினர் தானே இல்லைங்களா, மொட்டைலாம் அடிச்சிருப்பாங்கல்ல, வாயிலெல்லாம் துணி கட்டியிருப்பாங்கல்ல, அவங்கள தான் நம்ம கழிவேற்றிடுவோம்னு சொல்கிறாங்கல்ல. கழுவேற்றணும்னு அவங்க யாராவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அப்படி இது 8000 பேரை கழுவேற்றிட்டாங்கன்றாங்களே, அதுக்கான குறிப்பு வந்து அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன் கிடைக்கல? தமிழக கோயில்களில் சமணர் கழுவேற்றத்தினுடைய சிற்பங்கள் இருக்குது, ஓவியங்கள் இருக்குது. அதனால் ஒரு சிற்பத்திலையும் ஒரு ஓவியத்திலையும் மொட்டத்தலையோடு இருக்கிற யாரையுமே நம்ம வந்து கழுவேற்றலை. ஓகே, யார் கழுவேற்றப்பட்டிருக்கிறார்கள்னா, தாடி மீச முடியோட நிறைய ஜடை முடியோட இருப்பாங்கல்ல, அவங்க கழுவேறி இருக்கிறதா தான் சிற்பங்களும் கிடைக்குது, ஓவியங்களும் கிடைக்குது. அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து ஜெயினர்களானா கிடையாது. சமணங்கிற சொல்ல என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போது ரெண்டு மதம் இருக்குது, ஒன்று வந்து ஜைனம், இன்னொன்று ஆசிவகம். ஜைனம்னா ரெண்டு சமயத்துக்கும் பார்த்தீங்கன்னா 23 தீர்த்தங்கரரும் ஒன்று. 24வது தீர்த்தங்கரராக மகாவீரரை ஏற்றுக்கிட்டவங்க வந்து ஜைனர்கள், அவங்க தான் மொட்டை அடிச்சுப்பாங்க. மர்கலியை ஏற்றுக்கிட்டவங்க வந்துட்டு ஆசிவகர்கள், அவங்க வந்து நிறையா முடி வச்சுப்பாங்க, நீண்ட கூந்தல் வச்சுப்பாங்க. இதில் இந்த ஆசிவகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து துன்பம்னு ஒன்று வெளியிலேருந்து கிடையாது, எல்லாமே நம்மளுடைய நினப்பு தான். நெருப்புக்குள்ளே கால் விட்டுக்கிறதுனால நமக்கு வந்து துன்பம் கிடையாது, நம்ம காலை விட்டுவிட்டோமே சுடுதுன்னு நினச்சதான் துன்பம்ன்றது அவங்களுடைய ஒரு கொள்கை. அப்போது வெளியிலிருந்து நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்றத ஒரு நிரூபிக்கிறதுக்காக அவர்கள் தங்கள் கோட்பாட்டை தாங்கள் நிறுவுவதற்காக கழுமரத்தில் ஏறினா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அப்போ அவங்க வந்து தேர்ந்தெடுத்த ஒரு, இப்போ உதாரணத்துக்கு வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல இல்லைங்களா. அப்போ உண்ணாவிரதம்ங்கிறது அது என்னென்னா, அவங்க வந்து ஒரு அறநிலை போராட்டமாக அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க, யாரும் வந்து நீ இதை பண்ணுன்னு சொல்லி இம்போஸ் பண்ணல. அப்படியாக ஆசிவர்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு முறை வந்து, நான் வந்து இந்த விவாதத்தில் தோத்துறேன்னா நான் கழியேறி காமிக்கிறேன்றது அவங்க தேர்ந்தெடுத்தது இல்லைங்களா. அப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை. அப்போ வைணவர்கள் தோற்று அவங்க கழிவேற்றப்பட்டாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கா? பௌத்தர்கள் எவ்வளவோ இடத்துல நம்மக்கிட்ட வாதத்தில் தோத்துருக்காங்க, பௌத்தரில் ஒருத்தவர் வந்து கழிவேற்றப்பட்டாருன்னு குறிப்பு இருக்கா? ஒரு நபர் நான் தோத்துறேன் நான் போய் கழிவேறி இருக்கேன்றது அவர் காலில் விழுந்து நம்ம நிப்பாட்டணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா? இப்போ தமிழர்கள் வந்து ஒரு வாதத்தில் ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான் பண்ணுறாங்க. கழி ஏறுறது வந்து ஏன்னா, கழிவேறினவனும் தமிழன் தான், ஆசிவகத்தை சேர்ந்தவங்களும் தமிழர்கள் தான். அது வந்து வடக்குலேருந்தெல்லாம் வந்தில்ல, நம்ம ஒன்றும் யாரையும் வந்து துன்புறுத்தல. அவர்கள் வந்து தோத்துட்டோம், நான் வந்து இருந்தாலும் என் கொள்கையில் உறுதியாக இருக்கின்றத காமிக்கிறதுக்காக கழிவேறேன் அப்படின்ற. அப்போ வந்து சாமுராய் வீரர் இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களை சிறைப்பிடிக்க முடியாது. சாமுராய் வீரர் நீங்கள் சிறைப்பிடிச்சிங்கன்னா அவங்க வாழை எடுத்து அவங்க வயிற்றை எடுத்துகிட்டு இறந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்து யாரையுமே சிறைப்பிடிக்க முடியாது. உலகப்போரில் நடந்தது. இப்போ அதை வச்சுட்டு அமெரிக்காவை சேர்ந்தவங்க வந்து சாமுராய் வீரர்கள்லாம் கொண்டுட்டாங்க, அமெரிக்கர்கள் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? வரலாற்றை வந்து புரிஞ்சிக்காம தமிழர்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைக்க முடியும்? எந்த செப்பேட்டை திரிச்சா இது இப்படி தமிழர்கள் மேலே பொய்யா சொல்லலான்னு தான் அவங்க முழு கவனம். நீங்கள் சொல்வது போல் ஓகே, ஜைனர்களை கழிவற்றல அது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சைவர்கள் தொடர்ச்சியாக சண்டை போட்டுட்டு இருந்தது வைணவர்களோட அப்படின்னா, அந்த வைணவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், அவங்க வழிபடக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் சிலையை கொண்டு போய் கடலில் போட்டது, இதெல்லாம் கூட நம்ம தமிழ் ஆட்சி காலத்தில் யார் கொண்டு போய் போட்டாங்க? போட்ட ராஜா பேர் என்ன? போட்ட அரசர் பேர் என்ன? சோழர் காலம்னு குறிப்பிட்ட அரசர் பேர் என்ன? அரசருக்கு பேர் இல்லையா சோழர் காலம்னா? ஒரு கற்பனை கதை சரிங்களா. இந்த இப்போ இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 நூற்றாண்டா என்ன பண்றாங்க? நீங்க சொல்றது சாதாரணமா சொல்லிடுறீங்க. தசாவதாரம் படத்துல இது பெரிய இருக்கட்டும், நம்ம உண்மையை பேசுவோமே. இம்பாக்ட் இப்போ பொய் தானே இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இல்லைங்களா? நான் அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இது முதல் தடவை கிடையாது, நான் தெளிவா சொல்றேன். ராமானுஜர் கதை அப்படின்றது வந்து இப்போ எழுதுற சூப்பர்மேன் கதை மாதிரி ஒரு கதை, வரலாற்று ஆதாரமே இல்லாத ஒரு வன்ம கதை. ஒரு 16வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து ராமானுஜர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து திராவிட பிராமணர், அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அவர் வந்து துரத்தப்பட்டார் சோழர்களாங்கிறத ஒரு வரியை வச்சுக்கிட்டு அவர் வந்து இங்கே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நல்லது பண்ணார், சோழர்கள் துரத்திட்டாங்க, அவரை கொல்ல பார்த்தாங்க. அந்த சோழன் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாளை கொண்டு போய் தூக்கி போட்டோம் அப்படிலாம் எழுதுறாங்க இல்லைங்களா. கோவில் ஒழுகுன்னு ஒரு நூல் இருக்குது, சிதம்பரம் கோயிலில் வந்து என்னென்னலாம் நடந்ததுன்றதை எழுதக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை பின்னாடி ஆய்வு செஞ்ச எல்லா ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர்கள் வந்து வைணவ பக்தர்களாக இருந்தார்கள், எந்த சோழரும் வந்து இப்படி ஒரு அவமரியாதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சோழர்கள் வந்து அவங்க முன்னோரை சொல்கிறப்ப ராமன் அவங்க முன்னோர்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வைணவ பக்தர்களாக இருக்கிறார்கள், கொடைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ கோவிந்தராஜ பெருமாளை வந்து சோழர்கள் ஏற்றுக்கலன்றது பொய், ராமானுஜருக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கொடுத்தாங்கன்றதும் பொய் அப்படின்னு சொல்லி தான் ஆய்வாளர்கள் எழுதுறாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஆய்வு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராமானுஜர் வந்து ஒரு வர்ணாசிரம வெறியராக இருந்திருக்கிறார். இப்போ வந்து அவர் வந்து பாஷ்யம் ஒன்று எழுதியிருப்பார், ராமானுஜரோட பாஷ்யம், அதை எடுத்து படிக்க சொல்லுங்க. அதில் வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டக்கூடிய நூல்களை பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமத்தை தான் மேற்கோள் காமிக்கிறார். அவர் மனுநீதியில் பார்த்தீங்கன்னா
தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன் வந்துட்டு வேதத்தை படித்தான்னா அவன் காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு இருக்கும். அதெல்லாம் காமிக்கிறார், மேற்கோள் காமிக்கிறார், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பாஷியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எழுதக்கூடியவர் அவருடைய சொந்த கருத்துலேன்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் இருக்க உரை மாதிரி கிடையாது, பாஷியன்றது அப்படியே அதுக்கு உரை எழுதுறது இல்லை, தன்னுடைய சொந்த கருத்தை எழுதுவார்கள். அதுதான் வந்து அதில் இருக்கிற வேறுபாடு. அப்போ அவருடைய சொந்த நிலைப்பாடாக அவர் பல்வேறு இடங்களில் மனுஷனுடைய தான் மேற்கோள் காட்டுறாரு. அப்போது நம்ம நேர்மையாக பார்த்தோம்னா சாதி படிநிலை இல்லாத ஒரு தமிழகத்தில் சாதி படிநிலை வேண்டும் என்று முதன் முதலாக கேட்டவர்களில் ஒருத்தர் ராமானுஜன், அவருடைய கையெழுத்துப்படி. ஆனால் 16வது நூற்றாண்டில் பார்க்குறாங்க, 16வது நூற்றாண்டில் இந்த பிரச்சனைலாம் வருதுன்றப்போ ராமானுஜனத்துக்கு காரணம்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து அவர் ஏற்க மாட்டாங்க. அப்போது ராமானுஜன் இதுக்கு தீர்வு கொடுக்க வந்தார், சோழர்களோட விரட்டினாங்க, அவர் 100 வயசுக்கு மேலே எஞ்சி ஓடினார்னு எழுதியிருக்காங்க. இப்போ பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்கல்ல, எங்கே போச்சு உங்கள் பகுத்தறிவு? இல்லை. அப்போது இவங்களுக்கு என்னன்னா தமிழர் அல்லாதவர்களே இந்த மண்ணுக்கு வந்து வந்து தலைவர்களாக காமிக்கணும், அதுக்கு வந்து தமிழர்களை தாழ்த்தி எழுதணும் இல்லைங்களா. அதுக்காக ஒரு கற்பனை கதாபாத்திரம், கிருமி கண்ட சோழன்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர் வந்து ராமானுஜருக்கு எதிராக இருந்ததாகவும் வைணவத்துக்கு எதிராக இருந்ததாகவும் இவங்க போராடினதாகவும் ராமானுஜர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் எழுதி தமிழர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஒரே சமயத்தில் பாருங்கள், கமல்ஹாசன் அது வந்து படமாக எடுப்பார், வைணவர்கள் அதை அதாவது இன்னும் சொல்லலாம் வர்ணாசிரம வைணவர்கள் அதை வந்து போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை வந்து மிகப்பெரிய பகுத்தறிவாளர் வந்து அதை வந்து ஒரு நாடகமாக எழுதுவார். என்ன என்ன கதை இது, என்ன கதை இது? இப்போ சோழர்களை அவமரியாதை பண்ணுறதுக்கு யார் கிடைச்சாலும் இவங்களுக்கு அவங்க வந்து கதை முக்கியமாக இதுவும் தோணுது. இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் 2 விஷயங்கள் காண்பிக்கிறாங்க. ஒன்று, ராஜராஜ சோழனுடைய அவையில் பிராமணர்களுக்கு இருந்த முக்கியத்துவம் காண்பிக்கப்படுது படத்தில் காட்சிகளாக. அங்கே வந்து அந்த நந்தினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதுவே ஒரு வைணவ கதாபாத்திரம் கிட்டத்தட்ட. அவருடைய அந்த அதை ஓவியம் வரைஞ்சார் இல்லைங்களா, கல்கியில் தொடராக வந்தப்போ அதை எழுதின அந்த ஓவியம் வரைந்தவருடைய மகன் பேட்டி கொடுத்துருக்காரு விகடனில். என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கான ரெஃபரன்ஸே நந்தினிக்கான ரெஃபரன்ஸே ஆண்டாள்னு தான் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அப்போ இந்த வைணவ கலப்போடு தான் அந்த படத்தில் சோழருடைய அரசை இருக்க காட்டப்பட்டிருக்கு. இது உண்மைதானா? அப்படிதான் இருந்திருக்கா? சோழர்கள் வந்து சைவத்தையும் வச்சுருக்காங்க, வைணவத்தையும் வச்சுருக்காங்க, சமணத்தையும் வச்சுருக்காங்க, பௌத்தத்தையும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அழிந்து போன பல்வேறு சமயங்களை அவங்க மதிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. பாசுபதத்தை கூட மதிச்சிருக்கிறாங்க, காலாமுகத்தை மதிச்சிருக்கிறாங்க. அவங்க மதிக்காத சமயம்னு எதுவும் கிடையாது. பன்னீர்செல்வம்லாம் சரியாக காணும் கிடையாது. அது என்னென்னா வந்துட்டு அவங்கவுங்க சார்பு வந்து அவங்கவுங்க சோழர் மேலே பூசுகிறாங்க. சோழர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசவைகளில் மிக குறைவான பிராமண ஆதிக்கம் இருந்த அரசவை வந்து சோழர் அரசவை தான். சோழர்களில் வந்து இந்த 10 மிக முக்கியமான அலுவலர்களில் ராமன் அப்படிங்கிற அமைச்சர் ஒரே ஒருத்தவர் தான் பிராமணர், மற்ற எல்லாரும் பிராமணர் கிடையாது. திப்பு சுல்தானோட அமைச்சர்கள் மிக முக்கியமான பொறுப்புலேருந்து 3 பேர் பிராமணர்கள். அப்போ நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்து பார்த்தோம்னா திப்பு சுல்தான் வந்து பிராமண அடிமை, சோழர்கள் வந்து பிராமண எதிர்ப்பாளர்னு வரும் இல்லைங்களா. அப்படி தான் வரும். இவங்களுக்கு வந்து என்னென்னா ஆரம்பத்திலேருந்து 2 விதமான உளவியல் இருக்குது. ஒரு உளவியல் என்னென்னா நான் வந்து அவர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிற ஒரு உளவியல். இன்னொரு உளவியல் என்னென்னா அவர் வந்து என்னை ஒடுக்கிட்டாரு நசுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல். இதில் பிராமணர்கள் வந்து முதலாவது உளவியல் எடுத்துக்கிறாங்க. அவர்கள் உண்மையாகவே சோழர் காலத்தில் நசுக்கப்பட்டிருந்தாலும், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும், அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், இவங்களாம் சொல்கிறாங்கல்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலத்தை எடுத்து பிராமணர் கொடுத்தாங்கன்னு அதுக்கு தான் சான்று இல்லை. பிராமணர் நிலத்தை எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்கன்றதுக்கு சான்று இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ல முடியாது, அப்போ அவங்க இல்லை, உழைக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தாங்கன்றதுக்கு நிறைய சான்று இருக்குது. உதாரணமாக இவங்க வந்து ஒரு கல்வெட்டை சான்றாக காமிப்பாங்க, கரந்தட்டாங்குடி பகுதியில் இருக்க ஒரு கல்வெட்டு. குந்தவை வந்து பொதுமக்கள் விவசாய மக்களோட நிலத்தை எடுத்து பிராமணர் கொடுத்துட்டாங்க, கல்வெட்டு கிடச்சிட்டுன்னு ரொம்ப வருஷமாக உருட்டிட்டு இருந்தானுங்க. எடுத்து அந்த கல்வெட்டை படிக்கிறப்போ தஞ்சாவூருங்கிற புத்தகத்தில் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து அந்த கல்வெட்டை பதிப்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, படிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, பிராமணர்கள் அவங்க நிலத்தை வந்து விவசாயம் பண்ணாமல் சும்மா போட்டு வச்சுருக்காங்க. அப்போ சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலத்தை கோயிலுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ குந்தவை பிராமணர்கிட்ட இருந்து விவசாயம் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் வாங்கி பிராமணர் அல்லாதவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய அந்த கோவில் சபைக்கு கொடுக்குறாங்க. பிராமணர்கிட்டேருந்து வாங்கி பிராமணர் அல்லாத கொடுக்குறாங்க. இதான் நடந்தது. ஆனால் இதை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்கிட்டேருந்து வாங்கி பிராமணர் கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது போக சோழர் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பிராமணர்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து ஒரு சபை இருக்கும், அதுக்கு வந்து மூலவருடைய சபை அப்படின்னு பேர். மூலவருடைய சபை வந்து பிராமணரால் நிர்வகிக்கப்படும், அதுதான் கோவில் சொத்தெல்லாம் இருக்கும். சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சபையெல்லாம் ஒன்று ஒன்றா கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் சொல்கிறாங்கல்ல, அது வந்து பிராமண சபையால் நிர்வகிக்கப்படல, அது வந்து பிராமணர் அல்லாத உழைக்கும் மக்களோட சபையால் நிர்வகிக்கப்பட்டது. இப்படியாக பிராமணர்கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் வாங்கி பிராமணர் அல்லாத சபைக்கு கொடுத்தாங்க. இந்த தகவலை நான் மட்டும் சொல்லலை, இப்போ மார்க்சிய எழுத்தாளர்
இப்போ மார்க்சியர்கள்லாம் சோழர்களை பற்றி எப்படிலாம் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதில் கோ கேசவன் அப்படின்னு ஒரு பேர், தமிழ் மொழி இளம் நாடு அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மதேய கோயில்கள் மட்டுமின்றி வெள்ளான் வகை கோயில்களையும் தேவதானம் திரியுடையாட்டம் ஆகிய கோவில் தானங்களையும் மூல பாகுடையார் போன்ற பார்ப்பன சபைகளே முன்னர் கட்டுப்படுத்தின. ஆனால் முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கட்டப்பட்ட நகரஞ்சார்ந்த கோயில்களில் பார்ப்பனர்களுக்கு இத்தகைய முற்றுரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிடறார். இந்த இது யார் நிப்பாட்டுறாருன்னா இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ராஜராஜன் நிப்பாட்டுறார். இது சொல்கிறது ஒரு மார்க்சிஸ்ட் எழுத்தாளர் சொல்கிறார். அதுபோக கிபி 1147 ஆண்டில் தஞ்சை வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்த பிராமணர்கள் வரிக்கட்ட இயலாததால் கோயிலுக்கு நிலத்தை விற்ற செய்தியும், அனபாய சதுர்வேதி மங்கலத்தில் ஒரு நெசவாளி பிராமணரின் நிலத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுத்த செய்தியும், கொடும்பாலூர் கிழான் என்பவர் பட்டல்கிடம் இருந்த நிலங்களை வாங்கி வேதாரண்யம் கோயிலுக்கு கொடுத்த செய்தியும் சோழர் கால கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அப்படின்னு குறிப்பிடறார். சோழர் காலத்தில் ஒரு சமூக இயக்கம் மாதிரி பிராமணர்கிட்ட இருக்க நிலம் இருக்குன்னா, பிராமணரால் வரி கட்ட முடியலைனாலோ அவங்க விவசாயம் பண்ண முடியலைனாலோ மக்கள் வந்து அந்த நிலத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு இயக்கம் மாதிரி நடந்தது, புரியுது இல்லைங்களா? அப்போ இவங்க சொல்றதுக்கு தான் ஆதாரம் இல்லையே தவிர இதுக்கு எதிராக நிறைய ஆதாரம் இருக்குது. அப்போ உண்மையாகவே யார் வந்து பிராமண எதிர்ப்பாளராக இருந்தாரோ, யார் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கலையோ, யார் வந்து தாழ்த்தப்பட்ட சாதின்ற முறைமையை ஏற்றுக்கலையோ, யார் காலகட்டத்தில் பெண்கள் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய சொத்துரிமையோடு இருந்தார்களோ, ஏன்னா இன்னைக்கு கூட இந்தியாவில் 2-4% தான் சொத்துரிமை இன்னைக்கு வரைக்கும். பெண்கள் பேரில் சொத்து கிடையாது, யாரும் சொத்து வாங்க மாட்டாங்க. பெண்களுக்கு கணவன் தான் சொத்து, குழந்தை தான் சொத்து, அப்பா தான் சொத்துன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்குது. ஆனால் சோழர் காலகட்டத்தில் இருந்த அந்த நிலப்பரிவர்த்தனைகள் ஆய்வு பண்ணுறப்போ கும்பகோணம் பகுதியில் நடந்த ஒட்டுமொத்த நிலப்பரிவர்த்தனைகளில் 48% பெண்களுக்கான நிலப்பரிவர்த்தனை, சொத்து வாங்கினவங்க பெண்கள்னு குறிப்பு இருக்கு. பெண்கள் நிறையா சொத்து வச்சிருக்கப்போ அதை பாதுகா அவங்க வந்து வெளில போகிறப்போ பாதுகாப்புக்கு அடியாள்களுக்கு காசு கொடுத்து வச்சுட்டாங்கன்றதுக்கு குறிப்பு இருக்கு. பிராமண பெண்கள் பொதுவாக இந்தியா முழுக்க பிராமண பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பிராமண பெண்களுக்கு சோழர் காலத்தில் சொத்துரிமை இருந்ததுங்கிறதுக்கு குறிப்பு இருக்கு. கோயில்களுக்கு தானம் கொடுத்தவர்களில் பெண்கள் முன்னுரிமையில் இருந்தார்கள் என்பதற்கு குறிப்பு இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு, நம்ம திருவாரூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, சோழர்களை விட அதிகமாக ஒரு பெண் வந்து தானம் கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு தேவரடியார் பெண் அப்படிங்கிறதுக்கு திருவாரூர் கோயில் கல்வெட்டுலேயே குறிப்பு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உண்மையாகவே மக்கள் நல்லா இருந்த ஒரு காலகட்டத்தில் மேலே வந்து சேர வாரி பூசி இறைச்சி அதை வந்து மூடிட்டு, என்னமோ இவங்க வர்றப்ப தான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வந்து பொது உடைமை சம உரிமை பெண் உரிமையெல்லாம் கொண்டு வந்த மாதிரியும், நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. இதுதான் வந்து நமக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தமிழக மக்களுடைய மனசுல வந்து ஏதாவது ஒரு நல்லதுன்னு ஒன்று நடந்தால் அது வெளிலேருந்து வந்ததுன்னு பதிய வைக்கணும், ஏதாவது ஒரு கெட்டதுன்னா அது இங்கே தான் இருக்குன்னு நம்ம பழகிக்கணும்னு பதிய வைக்கணும். அப்படி வச்சா தான் அவங்களை ஆட்சி பண்ண முடியுன்றதுல ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. அதை தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே போய் தான் திராவிடம் அப்படின்னு தமிழர்களை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்ததுக்கு என்ன காரணம்? அப்படி தான் சொல்லணும்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அப்போதான் அவங்க தூரத்துக்கு 1938 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுக்கெல்லாம் வர்றாரு. வர்றப்போ வந்துட்டு அவர் ஒரு எழுச்சியில் வந்து தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்றாரு. இல்லை மற்ற சக தெலுங்கு பேசக்கூடியவங்கலாம் கேட்குறாங்க, அப்போ தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னா நம்மளாம் எங்கே போகிறது? உடனே அவர் வந்து அந்த கோஷத்தை மாற்றணும், எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு பின்னாடி 40களில் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாற்றுறாரு. ஓகே, அப்போ என்னன்னா தமிழ்நாடு தமிழருக்கு தான், அதை சொன்னால் இங்கே தமிழர் அல்லாதவர்கள் பழைக்க முடியாது. அப்போ என்ன சொல்லணும்னா, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வார்த்தையாக சொல்லணுன்றப்போ, இப்போ தமிழில் வந்து திராவிடம்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம் தமிழ்னு வராது இல்லை உங்களுக்கு, அப்போ நீ தமிழனான்னு கேட்க முடியாதுல்ல, நம்மளாம் திராவிடம்னு சொல்லி உருட்டிக்கலாம்ல. இப்படியாக அவர்கள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முழக்கம் தான் திராவிடருங்கிற ஒரு முழக்கம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே மாநிலமாக இருந்தோம், சென்னை மாகாணம்னு இருந்தோம். அப்போ எல்லாரும் திராவிடர். சென்னை மாகாணத்துலேருந்து ஆந்திராவுக்கு பகுதி போகுது இல்லை, மனுஷனும் கூட போகிறான்ல, போகிறவன் திராவிடத்தை எடுத்துகிட்டு போனோம்ல, எடுத்துகிட்டு போகல. இங்கே தலைமொழிகிட்டு தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக போனார்கள், மலையாளிகள் மலையாளிகளாக போனார்கள், கன்னடர்கள் கன்னடர்களாக போனார்கள். கடைசியாக கழிவு மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் தேங்கி கிடக்கு. இதுதான் இங்கே நடக்கிறது. ஓகே, நீங்கள் இப்படி குறிப்பிடுறீங்க, ஆனால் அப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கக்கூடாதா? இருக்கு, தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருக்கட்டும், தமிழர்கள் தமிழர்களாக இருப்போம். ஆந்திரா போனால் நீங்கள் தெலுங்கர்களாக தானே இருக்கிறீங்க. இன்னும் ஒரு பார்டர் தாண்டின உடனே நீங்கள் எப்படி திராவிடராக மாறுறீங்க? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஆந்திராவுக்கு போகிறேன், என்ன நீ வந்து தமிழன்னு தானே கூப்பிட்ற, இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழன் கூப்பிடேன், இன அடையாளம் வந்து நிலத்தை பொறுத்து இப்படி மாறும். நான் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்னுடைய இன அடையாளம் மாறிடுமா என்ன? மாற போகிறது அதில் என்ன சிக்கல்? ஏன் அப்படி அந்த கேள்வி வருதுன்னா, அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா தலைமை பொறுப்புகள்லையும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தலைமைகள் பொறுப்புகளுக்கெல்லாம் வர்றாங்க, அது எங்களுக்கு சிக்கலாகுது அப்படின்னு நாம் தமிழர் போன்ற தமிழ்தேசிய இயக்கங்கள் சொல்லுது. தலைமைக்கு வர்றது சிக்கல் கிடையாது, தலைமைக்கு வந்துட்டு என்ன வேலையை பார்க்குறாங்க? ஓ, தலைமைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? கல்வெட்டெல்லாம் தூக்கிட்டு மைசூருக்கு போகட்டும்னு கொடுக்குறாங்க. தமிழ் கல்வெட்டுகள் 100 ஆண்டுகளாக படிக்கப்படாமல் இருக்குது, அதை பற்றி கேள்வியே கேட்காமல் இருக்கிறாங்க.
நாங்கள் தான் தமிழர்களுக்கு வந்து நாகரீகம் கற்றுக் கொடுத்தோம் என்று பொது வழியில் பேசுகிறாங்க. யாராவது ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்கன்னா நல்ல பாகம் உண்ணாரா அப்படின்னு பொது வெளியிலேயே அவங்க ரெண்டு பேரும் தெலுங்குல பேசிட்டு மேலே ஏறினா மட்டும் தமிழ் மொழி வாழ்க்கையில் தமிழ் மொழி போல இல்லைன்னு நாடகம் நடிக்கிறாங்க இல்லையா. அப்போ தமிழர்களுக்கான அனைத்து உரிமையும் மறுக்கப்படக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றிட்டு வர்றாங்க. தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வருது. தமிழர்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு குடிநீர் மறுக்கப்படுதுனாலோ அல்லது வந்து ஒரு அவமானப்படுத்தப்படுதுனாலோ உலகத்தில் எந்த இடத்துல ஒரு மாநிலத்து மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து கச்சத்தீவில் கொல்லப்பட்ட மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்காக யாராவது வருத்தப்பட்டாங்களா, குரல் கொடுத்தாங்களா? இல்லை தமிழர்கள் வந்து தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் பண்ணுறப்போ இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, நானும் அவனும் ஒரே இனத்தை சேர்ந்தவன்றதுக்காக பண்ணுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை கொடுத்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு போராட்டத்தை, ஒரு அறவழி போராட்டத்தை, ஒரு மக்களுக்கான போராட்டத்தை, பல லட்சம் மக்களை வந்து காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒரு அரசாங்கம் அதனுடைய இரும்பு கரங்களை கொண்டு நசுக்கிறாங்கல்ல. அப்போ என்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் செத்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுக்கு இன்னல்கள் காணாலும் இன்னொரு இனத்தானுக்கு அது உரைக்க போறது இல்லையா? அப்ப அந்த ரெண்டு இனத்தையும் ஒரே பேர்ல கூப்பிட்டு என்ன புண்ணியம் இருக்குது எங்களுக்கு? ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ஊர்ல வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டானா, அவங்க கிட்ட வந்து உமி தான் இருக்கு, இவங்க கிட்ட நெல் அரிசி இருக்கு, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அரிசி உமியும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படின்னா, எதுக்கு அதை கலந்து ஊதி அப்புறம் நம்ம சாப்பிடணும்? அதுக்கு நேரம் அரிசி எடுத்து சாப்பிட்டு போயிடலாம்ல. தமிழர்களுக்கு திராவிடம்ங்கிறது உமி மாதிரி, ஒன்றுத்துக்கும் உதவாது, ஊதி ஊதி வாய் தான் வலிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீ இவர்கள் வந்து தமிழர் திராவிடர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறோம். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, திராவிடம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது போல் அது ஆக்சுவலி அதில் கிளாரிட்டி இன்னும் அவங்க கிளாரிஃபை பண்ணல, நிலமா இனமா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணல அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நாலு ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் திராவிடமா அப்படின்னு. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, பிராமணர் அல்லாத ஒரு நலச்சங்கம்னு தொடங்கப்பட்டது தான், அதுதான் பிற்காலத்தில் திராவிட இயக்கமாக மலருது. அப்போ அந்த அப்போ இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதே கிட்டத்தட்ட அது அவங்க தவறுன்னு சொல்கிறது போல், நம்ம இவங்க தெலுங்குலங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது போல அவங்க. அதே இல்லை இல்லை, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. முதல்ல என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப காலம், அதாவது 1825 ஆண்டு வரைக்கும் அவங்க வந்து அதிகபட்ச கல்வி அறிவோ அதிகபட்ச பணியிடங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை 1825 வரைக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னு ஆங்கிலேயர்கள் ஆய்வு பண்ணாங்க. அப்போ இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் அது கடிதம் எழுதினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் எழுதின கடிதம்லாம் வந்து பின்னாடி வந்து கிடச்சிச்சு. தரம்பால் அப்படிங்கிறவர் வந்து அது வந்து அழகிய மரங்கிற புத்தகத்தில் அந்த கடிதத்தினுடைய சாரத்தை வெளியிட்டிருக்காரு. அதன்படி 1825 தமிழ்நாட்டில் பிராமணர்களுடைய அதிகபட்ச கல்வி அறிவுன்றது 22% தான், அவ்வளோதான் பிராமணர் கல்வி அறிவு. மற்றெல்லாம் பிராமணர் அல்லாதவங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. பின்னாடி ஆங்கிலேயர் வராங்க. வர்றப்போ ஆங்கிலேயர்கள் வர்றப்போ அவங்களுக்கு மதம் மாற்றம் தான் மிக முக்கியமான நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்களை மதம் மாற்றம் பண்ணிட்டோம்னா எல்லாரும் மதம் மாறிடுவாங்கன்னு நினச்சி பிராமணர்களுக்கு வந்து அவங்க முதல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. பிராமணர்கள் கல்வியில் எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. பிராமணர்கள் ஆங்கிலத்தை படிக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அவங்க மொழிக்கும் எழுத்தே கிடையாது, அது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ முன்னுரிமை கொடுத்துட்டே வர்றப்போ எல்லா வேலையிலையும் போய் அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து புரியவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய சென்னை மாகாண மக்களுக்கு. 1916 ஃபேர் பிளே அப்படிங்கிற பேரில் ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாங்க. அதில் தான் முதல் தடவையாக உயர் பதவிகளில் பிராமணர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த 1916 வந்த அந்த கடிதத்துக்கு பின்னாடி தான் நம்மலாம் கீழே இருக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது பின்னாடி நீதி கட்சியாக மாறுது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து போனது தான் எல்லாமே இல்லைங்களா. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துலேயும் இருந்தது. அப்படி வர்றப்போ 1938 தமிழ்நாட்டு தமிழருக்கு அப்படின்னு சொன்னவர் பின்னாடி அந்த கட்சிக்கு பேர் வைக்கிறப்ப அதுக்கு வந்து தமிழர் கழகம்னு பேர் வைக்கணும்னு தான் எல்லா அறிஞர்களும் சொன்னாங்க. சொல்கிறப்ப பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர் கழகம்னு பேர் வைக்க மாட்டேன், நான் திராவிடர் கழகம்னு பேர் வைப்பேன்னு வைக்கிறாரு. இது வந்து ஒரு துரோகம், பெரியார் பண்ணால் துரோகம். இது வந்து முன் மாதிரியான ஒரு நடவடிக்கை கிடையாது இல்லைங்களா. இவர் கண்ணதாசனே அவருடைய நூலில் குறிப்பிடுவார், தமிழர்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக திராவிடர்னு பேர் வச்சாங்க. அப்போ திராவிடர்னா என்னென்ன யாருக்கும் ஒரு பெரிய அறிமுகம் கூட கிடையாது, தமிழர்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்படியாகத்தான் அதுக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வந்தது. தவிர அதுக்கு முன்னாடியிலேருந்து திராவிடன்னு ஒரு கொள்கை இருந்தது, அது இதெல்லாம் சாதிச்சிச்சு அதனால வந்தது ஒன்றும் கிடையாது. தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கும் நீதி கட்சிக்கும் திராவிடங்கிற கோஷத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இவர்களுக்கு வாயில தமிழர் அப்படின்னு தமிழ் மொழியில் சொல்றதுக்கு வலிக்கும், திராவிடர்னு சமஸ்கிருதத்தில் சொல்றதுக்கு இனிக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா,
தமிழர்கள் இப்போ திராவிடம் பேசக்கூடிய இவங்க எல்லாருமே பிராமணர்களை அடித்தா அவங்க இங்கே இருக்கிறதா வேண்டாம். பிராமணர் யாரை அடித்தாங்க? நான் திருப்பி கேட்குறேன். இப்போ ஆந்திராவில் வந்து பிராமணர்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வந்துட்டு இது ஒரு பிராமண வெறுப்பு அல்லது எதிர்ப்பு போல இருக்கே, அதுக்காக கேட்குறேன். இல்லை இல்லை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ பிராமணர் இருக்கிறாங்க, ஆந்திராவில் வந்து அவங்களை தனிச்சு யாராவது சொல்கிறாங்களா? நான் தெலுங்கர் பிராமணர்னு இருக்கா ரெண்டு பிரிவு கிடையாது இல்லை, கர்நாடகாவில் கிடையாது இல்லை, கேரளாவில் கிடையாது இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் இருக்குன்னா, தமிழர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, பிராமணர்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது இல்லைங்களா. அவங்க வர ரெண்டு நாகரிகமும் வேறு. இப்போ தமிழர்கள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, பிராமணர்கள் வேணான்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கல, பிராமணர்கள் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறாங்க. தமிழர்களுக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய மொழி தமிழ், பிராமணர்கள் வந்து சமஸ்கிருதத்தை பூஜை செய்யக்கூடிய மொழியாக ஏற்றுக்கிறாங்க. தமிழர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய விதிகளை நம்ம ஏற்றுக்கிறோம், நமக்குன்னு இலக்கியம் இருக்குது, பிராமணர்கள் வந்து வேதங்களை ஏற்றுக்கிறாங்க. இப்படியாக ரெண்டு வேறுபட்ட கருத்துடைய சமூகங்கள் இங்கே இருக்குது. இங்கே முன்னாடி நம்ம சமயக்குறவர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்றாரு அவர். ஆரியன் வேற தமிழன் வேற அப்படின்றதுல நம்ம வந்து உறுதியாக இருந்திருக்கிறோம். அதற்கு காரணம் வந்து அவங்க மாறாமல் இருக்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவங்க வந்து தமிழர்களை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த வேறுபாடு பெருசாக இருந்திருக்காது. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக வேறுபடலை. நம்ம கூட சேர்ந்துட்டு நம்ம கூடயே மீன் பிடிச்சாங்க, நம்ம கூடயே சங்கு இருந்தாங்க, நம்ம கூடயே வேலை பார்த்தாங்கன்னா சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்குது. பின்னாடி களப்பிரர் காலம் வர்றப்போ அவங்களுக்கான அதிகாரங்கள் நிறைய கிடைக்குது, கிடைக்கிறப்போ அவங்க அடுத்தவங்க தொழிலில் எடுத்துக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யக்கூடியவர்களாக பறையர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பல்வேறு சமூகத்தை நாவிதர்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய சமூகமாக இருந்திருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் வெளியேற்றிட்டு பண்டாரங்கள் இருந்திருக்கிறார்கள், இவங்கெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த இடத்துல போய் பிராமணர்கள் உட்காந்துக்கிறாங்க. பூஜை செய்யக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழை வந்து நீக்கிட்டு அவங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. கோயில்களில் பாடப்பட்ட தேவாரம் திருவாசகத்தெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. பின்னாடி வந்து கர்நாடக இசைன்னு ஒரு விஷயம், அதாவது தெலுங்கர்களும் பிராமணர்களும் ஒன்றா சேர்ந்து கர்நாடக இசைன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. இப்படியாக தமிழர்களுக்கு எதிரான செயல்களை அவங்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வெளிலேருந்து வந்துட்டு எனக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவங்களாம் நாங்கள் அந்நியிருந்தான பார்க்க முடியும். அப்போ தமிழ்நாடு அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. தமிழர்கள் பார்த்தது தான் சரி அப்படின்றது தான் நமக்கு வந்து 1916 ஆண்டில் கிடைச்ச செய்தியும் இல்லையா. ஏன்னா அவ்வளோ இடத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு செய்தி கிடைக்குது. அப்போ என்ன வந்திருக்கணும்னா, தமிழர்கள் வந்து நாங்கள் வந்து பிராமணர்கள் இல்லை தமிழர்கள்னு சொன்னது சரி, அதே மாதிரி மற்ற இனங்களும் பின்பற்றணும்னு தானே வந்திருக்கணும். தமிழனா தானே எல்லாரும் பின்பற்றிருக்கணும். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது என்னமோ திராவிடம் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், இப்போ மற்ற மாநிலத்திலாம் வந்து என்னமோ இவங்க வந்து பிராமணர்களையும் பிராமணியத்தையும் பேச எதிர்த்துற மாதிரியும், நம்ம வந்து அவங்கள வந்து பின்பற்றணுங்கிற மாதிரியும் கதை சொல்றதுலாம் என்ன மாதிரியான கதை? தமிழ்நாட்டில் இருந்து வெளியே போன பிராமண எதிர்ப்பை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமானுஜர் கொண்டு வந்தாரு, பெரியார் கொண்டு வந்தாரு, என்ன கதை அதெல்லாம் இல்லைங்களா. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அப்போ இந்த மக்களுக்கு உண்மையாகவே இருக்கக்கூடிய அறிவை வந்து இவங்க என்னமோ கொண்டு வந்த மாதிரி சொல்கிறதும், இவங்க கொண்டு வந்த அவலங்களை வந்து இந்த மண்ணில் இருந்த மாதிரியே கட்டமைக்கிறதும், அதன் மூலமாக இவங்க பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு அந்த தப்பை தமிழர்கள் மேலேயும் தமிழர்களோட முன்னோர்கள் மேலேயும் எழுதுறது தான் இங்கே இருக்கிற சிக்கல். இதை அவங்க வந்து தொடர்ச்சியாக செய்ய 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 அதை மக்கள் தெரிந்து கொள்ள இந்த பிளவு அதிகரிக்குமே தவிர அது குறையாது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்து சோழர் காலம் வரைக்கும் இங்கே வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு சமூகம் இருந்தாங்க. கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடிய சமூகம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து ஓச்சப்பட்டர்னு நிறைய கோயிலில் போடுவாங்க. ஓச்சப்பட்டர்கள் வந்து தமிழர்கள் தான், அவங்க பிராமணர் கிடையாது. பட்டர்னு கூப்பிட்டாலும் அவங்க வந்து இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் தான். இப்படி நிறைய பேர் வந்து கோயிலில் பூஜை செய்யக்கூடியவர்களாகவும் தமிழர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு யார் என்ன அப்படின்னே தெரியாத சில பேர் வந்து ஆட்சிக்கு வந்த கொடுமை காரணத்தினால அவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்க பிராமணர்கள் பக்கம் தள்ளிட்டாங்க. அதே மாதிரி பல்வேறு சாதிகளை சேர்ந்த தமிழர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க காலம் காலமாக நல்ல உரிமையோடு இருந்தவர்கள். செம்மான் பறையர்னு ஒரு மக்கள், முருகனுக்கு வந்து வள்ளியை கொடுத்தது வந்து செம்மான் பறையர் தாங்கிறது நம்பிக்கை. செம்மான் மகளை திருடும் பெம்மான் முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் எழுதுறாரு. இப்போ செம்மான் பறையர் மாதிரி நிறைய பேர் ரொம்ப பெருமிதத்தோடு வாழ்ந்த மக்கள் நாயக்கர் காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க. இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் வந்துட்டு சக்கிலியருங்கிற பேரில் ஜாதி சான்றிதழ் வாங்கிக்கோங்க, அப்போ நம்ம சக்கிலியராக ஒன்று சேர்ந்து போராடலாம்னு பொய் சொல்லி சமூகத்தில் ஒருபோதும் தாழ்த்தப்படாத மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சான்றிதழ் வாங்கி கொடுத்தவர்கள் இந்த திராவிடர்கள். இவங்க உருவாக்கின கரையோ அசிங்கமோ அவ்வளமோ தமிழ்நாட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அகன்றது. அந்த அளவுக்கு வந்து வரலாற்றை திருச்சி ஒரு மனுஷன் உளவியல் ரீதியாக வந்து அவன் காலம் காலமாக தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி, உனக்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறதே ஒரு பெரிய பெருமிதம்ப்பா, நானாவது சேர் கொடுக்குறத மட்டும் தரையில்லாம் உட்காந்தான்னு பொய் சொல்லி நம்ப வச்சு அவங்கள வந்து ஒரு பெரிய அவல நிலைக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள். அதை இன்னும் தொடர்ச்சியாக அவங்க செய்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி தான் திராவிடத்தை ஏற்றுக்குங்க அப்படின்றது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, பொய் சொன்னது போதும் இல்லைங்களா. இத்தனை காலமாக நீங்கள் நல்லா உருட்டி தள்ளிட்டீங்க, இப்போ நாங்கள் எடுத்து பார்க்குறப்ப எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ பொய் சொன்னதை பொய் சொன்னன்னு ஒத்துக்கிட்டு அந்தாந்த போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இந்த மாநிலத்துக்கு நல்லது. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கர்களாக தாராளமாக இருங்கள்,
நான் தமிழ்னா இருந்துக்கிற, நீ தெலுங்குனா இருந்துக்க. உன் மாநிலத்துக்கு போனாலும் இது ரெண்டு மாறப்போதா? நான் தமிழ நீ தெலுங்குன்றது வந்து ஆந்திராவுக்கு போனாலும் மாற போறதில்ல, தெலுங்கானாக்கு போறாலும் மாறது போறதில்ல. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு என்னை விட நல்லா தமிழ் பேசி உன் சொந்த பேரை மாத்திக்கிட்டு தமிழ் ஆசிரியர் வேலைக்கெல்லாம் போயிட்டு நடிச்சு எதுக்கு என்னோட குடியை கெடுக்கிற இல்லையா? அப்ப தமிழுக்கு என்ன அவ்வளோ நேர்ந்தாலும் நீங்க தட்டி கேட்க போறது கிடையாது. தமிழ் எக்கடி கேட்டாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, தமிழ்நாடு எக்கடி கேட்டாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. அப்புறம் இங்க இருந்துகிட்டு எதுக்கு வந்து ஒரு, அதாவது எப்பயுமே வந்து அடுத்து வாழலாம் யாரையுமே இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து இந்த நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்க புசியுமாம் அப்படின்ற மாதிரி நெல்லுக்கு இறைக்கிறத வச்சு புல்லும் வளர்ந்துக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? வளர்ந்துக்கலாம். ஆனா ஒட்டுண்ணி மாதிரி தமிழர்கள் வந்து அரிச்சு பிச்சு உளவியல் ரீதியா சிக்கலுக்குள்ளாக்கி அடுத்த தலைமுறையை கவிழ்த்து இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மேலே வரணும்னு நினைக்கிறப்பதான் நமக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கு. அந்த தலைமையில் இருக்கிறவங்க, ஆமா எல்லாருமே சொல்றேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு ஒரு இனத்தையே உளவியல் ரீதியா படுகொலை செய்யறது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு பையன் வர்றப்பே அவங்ககிட்ட போயிட்டு உங்க முன்னோர் தான் சோழர்கள், இவங்க வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை, ஒரு பழியை, ஒரு பாவத்தை வந்து ஒரு பிஞ்சு மனசுல போய் நீங்க பாடத்திட்டத்துல இருந்து விதைக்கிறீங்களே, அவன் எப்படி படிப்பான், எப்படி முன்னாடிவான், எப்படி மேல வருவான், அவன் பண்ண முடியுமா நம்ம? இதே மாதிரி பக்கத்து மாநிலத்துல போயிட்டு விஜயநகர்ல என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பாடத்திட்டத்துல கொடுத்தா நீ சேர்த்துப்பியா உன் மாநில பாடத்திட்டத்துல? இல்ல கேரளால போயிட்டு இப்போ இந்த திருவிதாங்கூர் ஆட்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நான் ஒன்னாம் வகுப்பு பாடத்திட்டத்துல முளைவரி பத்தி போட்டா நீ எனக்கு போட்டு நீ அது வந்து என்னன்னு காமிப்பியா? இல்ல வந்து அசோக பேரரசு காலகட்டத்துல பிராமணர்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது, அசோகர் வந்து எவ்வளவு பேரை படுகொலை பண்ணாரு, கூட பிறந்தவங்கலாம் எப்படி கொன்னாரு, அந்த புறத்து பெண்கள் எப்படி கொன்னாருன்னு சொல்லலாம் கதை இருக்கு. அதெல்லாம் கொடுத்தா நீ வந்து இவர் தான் அசோகர்னு பாடத்திட்டத்துல போடுவியா? இன்னும் சொல்லலாம், விஜயநகர் பத்தி எழுதப்பட்ட எந்த நூலுமே இன்னைக்கு தமிழ்ல கிடையாது. ராபர்ட் சிவல் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஃபர்கட்டன் எம்பியர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதுல வந்து விஜயநகர பேரரசு போர் வந்துச்சுன்னா அந்த அரசர்கள் வந்து அந்த புறத்து பெண்களை வந்து சண்டை போட விட்டுட்டு எப்படி கொல்ல பக்கமா ஓனாங்கன்றதெல்லாம் விலாவரியா எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல, தெலுங்கர்கள் வந்து எவ்வளவோ மொழி பெயர்க்கிறீங்க நீங்க. இப்போ வந்து சோழர்கள்னு ஒரு புக்கு நீலகண்ட சாஸ்திரியார் வந்து ஆங்கிலத்தில் இருந்த முத வேலையா போயிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தீங்கல்ல, உங்க வரலாறு தானே. ராபர்ட் சிவல் ஆங்கிலத்தை தானே எழுதியிருக்காரு, ஒரு ரொம்ப ஆண்டுகள் பழமையான புத்தகம். கன்னடத்துல கூட மொழிபெயர்ப்பு இருக்கு, தமிழ்ல இல்லைல்ல, உட்காந்து எழுத மொழிபெயர்ப்ப பண்ண மாட்டேன்றல்ல. அப்போ உன்னுடைய வரலாறு நல்லா மறைச்சிக்கிற, உள்ள போட்டு மண்மூடி புதைச்சிடுற, ஏன்னா அவ்வளவு மோசமான வரலாறுன்னு உனக்கு தெரியும், புதைச்சிட்டு பெருமை மாதிரி வெளில வந்துக்கிற. ஆனா என்னுடைய வரலாறு உண்மையாகவே பெருமை மிக்க வரலாறு, நான் வந்து முன்னோடியா இருந்திருக்கிறேன், இந்தியாவில் வந்து மிக தொன்மையான மொழி பேசுறேன், தொன்மையான கலாச்சாரம் வச்சிருக்கிறேன், ரொம்ப தொன்மையான பண்பாட்டில் இன்னைக்கும் கூட பின்பற்றக்கூடிய பண்பாடாக எனது பண்பாடு இருக்கு. இன்னைக்கும் திருக்குறளை வந்து நீ எடுத்து படிக்க முடியும், உன்னுடைய நூல்கள் அந்த மாதிரி படிக்க முடியுமா? படிச்சு பொது வழியில் உட்காந்து படிக்கக்கூடிய நூல்கள் நீ வச்சிருக்கிறியா? உனக்கு அறம்னு ஒண்ணு இருக்கா? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்ப ஒரு மனுஷன் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக அவனுடைய விழுமியங்கள்லாம் கொலை பண்ணி அவனை வந்து ஒரு உளவியல் ரீதியா தாக்குதலுக்கு உள்ளாக்குறது வந்து, இது வந்து கொலையை விட மிக மோசமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குது. அதை நிறுத்தணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.